ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாக்கும் லீவ் டே தான். லீவ் டேனால் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து டெய்லியும் சேம் டைமுக்கு எழுந்திரிச்சு பழகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்திரிச்சிட்டேன். குழந்தைங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்களாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா மீ டைம்லாம் கிடைக்காது. ஆனால் மார்னிங் இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதே வந்துட்டு எனக்கு ஒரு மீ டைம் மாதிரி தான். அவங்க எழுந்திரிச்சிட்டா பேக் டு பேக் எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் வந்து ஹரிமரியாக பண்ணுற அளவுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ ரிலாக்ஸாக எனக்கு பிடிச்ச சுக்குமல்லி காஃபி தான் வந்து போட்டிருக்கேன். காஃபியை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குடித்தாலே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் 6 o'clock மேலே மொட்டை மாடிக்கு போய் சன்ரைஸ் வந்து பார்ப்பேன். இந்த மாதிரி தான் என்னோடய மீ டைம் இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பண்ணுறது கூட வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா இல்லை. ஒரே ஒரு கேரட்டும் கொஞ்சமாக வந்து பட்டாணியும் இருக்குது. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மேக்ஸிமம் எதுவுமே இல்லாதனால இன்றைக்கி வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இல்லாட்டினா வந்து இந்த போட்டிருக்க மேட்டே வந்துட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணி திரும்ப வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் வந்து பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் வினிகர் அண்ட் விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணியே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டோம்னாலே போதும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிறத வச்சே நான் வந்து கிச்சடி மாதிரி வந்து பண்ணிட்டேன். வீட்டில் வந்து எப்பயுமே வெங்காயம் தக்காளி இருக்கும். ஸோ அதை வச்சு நான் எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எப்பயுமே சண்டே அப்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக லோடு வரும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு மேக்ஸிமம் சண்டே வாங்கிடுவோம். கீரை மட்டும் என்றைக்கு தேவையோ அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன். முன்னாடியே வாங்கி வச்சுட்டோன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. இல்லாட்டினா வீட்டிலே வளர்க்குற கீரை வந்து வளர்ந்துருச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணியே ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே கையோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ரொம்ப நேரம் நம்ம வந்து வெளியில் வச்சுருந்தோம்னா ரொம்ப நாளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வராது. மார்னிங் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேனால இப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து வெயிலில் தான் காய் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் காய் வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சோன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜை வந்து நம்ம அடிக்கடி டீப் க்ளீனிங் வந்து பண்ணக்கூடாது. அடிக்கடி டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா பவர் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு ஃபுல்லாக ரொம்ப நேரம் திறந்து வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். திரும்ப வந்து நம்ம பொருள் எடுத்து வைக்கும்போது அந்த கூலிங் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதிலே வந்து பவர் வேஸ்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருக்க மேட்டிலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்ருவேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மேட் வந்து இதுதான். ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆன்டி ஸ்லிப் ரீயூசபிள் மேட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்டு சில பாட்டில்ஸுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது 750 ml கெப்பாசிட்டி. இது மவுத் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ஐட்டமும் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பருப்பு, நட்ஸு இந்த மாதிரி எதுனாலும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நான் அதோடய மூடி வந்து பிளாஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் எடுத்தேன். இல்லாட்டினா கொஞ்சம் துருப்பிடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கையோட கௌதமுக்கு தான் வந்து நட்ஸ் பவுடர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவுலலாம் நட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டினா சும்மாவே வந்து நட்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது. பிளட்டில் வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ஃபேட் ஐட்டம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸையும் ஃப்ரை பண்ணி அவனுக்கு வந்து அரைச்சி ஏதாவது சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா மெயினாக பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அவன் வந்து எடுத்துக்க மாட்டான். அதனால் வந்து ஏதாவது சாப்பாடோட தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டைஜஷன் ப்ராப்ளம் இல்லைன்னா கேஸ் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சப்பாத்தி இல்லை தோசை ஏதாவது பண்ணுறேன்னா அது கூட 2 ஸ்பூன் வந்து இதையும் ஆட் பண்ணி அதை வந்து போட்டு கொடுத்துருவேன். இல்லாட்டினா ஏதாவது ஃபுட்டோடையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாப்பா வந்து நட்ஸை வந்து டைரெக்டாக கொடுத்தாலே வந்து அவள் சாப்பிட்டுப்பான். கௌதமுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். கேரட், பட்டாணி இதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவையில் வந்துட்டு கிச்சடி மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்து நட்ஸ் பவுடர் வந்து பண்ணியிருந்தேன் இல்லை. ஸோ அதை வந்து இது கூட தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன்.
வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக் இல்லைன்னா கிளாத் பேக்லாம் வந்து யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அடியில் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் போயிடும். தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி டப்பா வந்து மூணு இருக்கும். ஸோ அது மாதிரி ரெண்டு இதில் இருக்கிறத வந்துட்டு எடுத்து இந்த இதுக்குள்ளே வச்சு நான் அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸை வந்து செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்போயுமே வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து தேவைப்படாது. அண்டு கீரை இல்லட்டினா புதினா கருவேப்பிலை எதுவுமே வந்துட்டு தனியாக வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க. அப்போ தான் வந்து லாங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் மேலே இருக்க ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டப்பா வந்து அவ்வளோவா வைக்க முடியாது. அதனால் நான் வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பர் பண்ணுறது இஞ்சி பூண்டு விழுது ஜாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலாம் தான் அதில் வச்சிட்ருக்கேன். அது கீழே இருக்க ரேக்லேயும் வந்து கூலிங் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பால் அதுக்கப்புறம் தயிர் இந்த மாதிரி மில்க் பேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். பால் வந்து ஒன் டேக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கிட்டே வாங்குவோம். அதில் வந்து காலையில் மிச்சம் இருக்க பாலை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஸோ பால் பாத்திரத்தோடு நம்ம வந்து அப்படியே வச்சோம்னா வந்துட்டு ரொம்ப ஸ்பேஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாட்டினா பாலை வந்து இந்த பாட்டிலில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து பால் வந்து எப்போயும் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஆடையை வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு எப்போயுமே வந்து பால் ஆடையை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் கரண்ட் போனாலும் வந்துட்டு அந்த கூலிங் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் பால் ஆடையை வந்து எப்போயுமே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்க பாலை வந்துட்டு நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றி உள்ளே வச்சிட்டோன்னா அந்த பால் வைக்கிற இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே சேவ் ஆகும். பாட்டில் வந்து கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது, ஏர்டைட்டாகவும் இருக்கிறதுனால நான் வந்து பால் இல்லாட்டினா ஜூஸ் அந்த மாதிரி போட்டு வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வைக்காமல் நம்ம வந்து ராஜ்மா இல்லாட்டினா நான் வந்து வத்தல் கூட இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் தான் நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினது. அது வந்து 500 ml இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு ஸ்பைஸ் பவுடர் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். இந்த மாதிரி ஓப்பன் ட்ரேயில் வந்து வச்சு வைக்காமல் நம்ம வந்துட்டு ஒரு ஏர் டைட் க்ளோஸ்டு பாக்ஸில் வச்சோன்னா அந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் நேச்சுரலாக வந்து ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஏதாவது பவுடர் இல்லாட்டினா ஏதாவது மில்க் பவுடருமே வைக்கிறோம் அப்படின்னா ஓப்பனாக வைக்காமல் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு உள்ள வச்சோன்னா வந்துட்டு எப்போயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து மெடிசனை திறக்கலை அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சுக்கலாம். திறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைக்கணும். நான் வந்து சைட் ரேக்கில் வந்து வச்சிட்ருக்கேன். இல்லாட்டினா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ரேக்குக்கு மேலே இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ வந்து கூலிங் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த மெடிசன் வந்துட்டு கிறிஸ்டலாக மாறிடும். அதனால தான் வந்து கூலிங் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணால் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு தேவைப்படும். அதனால் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இருக்கிற ரேக்கிலலாம் வைக்காமல் நான் ஓப்பனாக வந்துட்டு ஏதாவது ஒரு செல்ஃபில் தான் வந்து ஓப்பனாக வச்சுடுவேன். ஆனால் நெல்லிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டால் தான் வந்து ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பனாக வெளில வச்சுடுவேன். சம்மரில் வந்துட்டு நம்ம வத்தல் அந்த மாதிரி வந்துட்டு நிறையா பண்ணுவோம். நான் வந்து வெண்டைக்காவை வந்துட்டு இந்த தடவை வத்தல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வெண்டைக்காவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி போட்டால் தான் வந்துட்டு வத்தல் வந்து அது காஞ்சி சுருங்குறப்போ வந்துட்டு கரெக்டான சைஸில் வந்து வரும். ஸோ வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து உப்பு மஞ்சள் பொடி பெருங்காய பொடி இது மூணு வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்து காய வச்சு எடுத்தோன்னா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கருவேப்பில வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் அதுவுமே வந்துட்டு காய போட்டிருக்கேன். கருவேப்பில வந்து பொடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது. நான் வந்து வாஷ் பண்ணதுனால அந்த கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அது போகட்டும் அப்படின்னு தான் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். 10 minutes எடுத்துருவேன். வெண்டைக்காய் வந்துட்டு காஞ்ச வத்தல் மாதிரி எப்படி வந்துச்சு அப்படின்னும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மல்லியுமே வந்துட்டு நிறைய இருந்துச்சு, அதை வந்து காய போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்மளே வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம்.
லன்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பாப்பா விளையாடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. ஸோ மேக்ஸிமம் அவள் கூப்பிட்டா வந்து அவள் கூட விளையாட போயிடுவேன், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தாட் வருது இப்போல்லாம் என் கூட விளையாட மாட்டிங்களா, தம்பியோட மட்டும்தான் விளையாடுவீங்களா, அந்த மாதிரி வந்து க்ராஸ் க்வெஸ்சன் கேட்பான். ஸோ மேக்ஸிமம் அவள் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்றனாலே அவள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து அவள் கூட விளையாண்டுட்டுருப்பேன். கௌதம்க்கும் 2 வயசானதுனால அவனுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். விளையாட்டுத்தனமாக சொல்லி கொடுக்குறதுனால கலர்ஸ், அனிமலோட நேம் இதெல்லாம் வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க. இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து வெந்தய குழம்பு வந்து பண்ண போகிறேன். ஸோ அது வந்து லைட்டாக கசப்பாக இருக்குன்றதுனால குழந்தைங்க வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து தயிர் சாதம். வெந்தயம் வந்து ஹெல்தி தான், அதனால் மட்டும் இல்லை இன்றைக்கி லன்ச் வந்து பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் வந்து பண்ணுறதுக்காக இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்தோன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணோம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டார்க் ப்ரௌனாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா வெந்தயம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மண்பானையில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னே வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டு பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்து பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிட்டேன். நம்ம தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் புளி வந்து கொஞ்சமாக ஊற போட்டிருக்கேன். தக்காளி வந்து 1 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் குழம்பு தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் மல்லி பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினோடனே அது கூட வந்து பெருங்காய பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபைனலாக வெந்தயம் அரைச்ச பவுடர் வந்து ஆட் பண்ணுவோம், அதனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம வந்து மண்பானையில் வந்து பண்ணுறதுனால இன்னும் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும். இது வந்து சேம் டே சாப்பிட்றத விட 2 டேஸ் கழித்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆஃப் பண்ணுற டைமில் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணணும். வெந்தய பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டும் நம்ம வந்து சூடு பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து போட்டோடனே ஆஃப் பண்ணிட சொல்கிறேன். ஸோ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே திக்காகும். நான் ஃபைனலாக வந்துட்டு மல்லியலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புல வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம பூண்டு ஆட் பண்ணி பண்ணோன்னா 1 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அது வந்து கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் வத்தல் காய வைக்கிறதுக்கே மாடிக்கு வந்து போயிட்டு வந்ததுலேயே வந்து கொஞ்சம் டயர்டாயிட்டேன். லன்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வேக போட்டு கேரட்டோடு அப்படி தாளித்து அது ஒரு ஸ்நாக்கை வந்து பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே காரம் எல்லா டேஸ்ட்டும் வந்து பழக்கிட்டோன்னா நம்மளோட ஃபுட்க்கு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க. சமித்ரா வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டனால பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் எதாக இருந்தாலும் நான் அவளுக்கு கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் வந்து சாப்பிட வைக்கணும். ஆனால் கௌதம் வந்து ஈஸியாக நம்ம வந்து எது கொடுத்தாலும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அவன் வந்து சாப்பிட்டுப்பான். நம்மளோட வத்தல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வத்தலும் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிழலில் தான் நான் வந்து காய வச்சேன். ரூம்குள்ளே வந்து நம்ம காய வச்சாலே வந்துட்டு சூப்பராக காஞ்சிடும். நம்ம வந்து நிழலில் காய வச்சாதான் இதோட ஸ்மெல்லும் கருப்பும் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் வந்து நிழலில் காய வைக்கணும். ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடுச்சு. நான் வந்து வெண்டைக்காய் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சுட்டு மோர் குழம்பு இல்லாட்டினா குழம்புல வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவோம். இது வந்து ஹெல்தியாக அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மைதா மாவில் பண்ண அப்பளத்தை விட இது வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக தான் வந்துட்டு வெஜிடபிள் இல்லாட்டினா என்ன வந்து சாதத்தில் கூட நான் வந்து வடகம் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுனால தான் வெண்டைக்காய் வத்தல் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா அப்படியே அரைச்சிட்டு பவுடர் பண்ணி நான் வந்து ஹேர் பேக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த கருவேப்பிலை பொடியை வந்துட்டு நம்ம வந்து சுடுதண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது வந்து சுகர் பேஷண்ட்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஹேர் பேக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி யூஸ் பண்ணுவேனும் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதோட சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கேட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாமே இருக்கும். இப்போ இதை ரெண்டையுமே வந்து நம்ம பண்ணி பார்ப்போம்.
கருவேப்பிலையை நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் தயிரோடு மிக்ஸ் பண்ணி நான் ஹேரக் பேக்காக வந்து போடுவேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா பிளாக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு முடி கொட்டுறதும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோடு வந்து சூடு பண்ணியும் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருமே வந்து ஃபைனலாக வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் முடிச்சிட்ருந்தாங்க. ஸோ வந்து டெய்லியுமே வந்துட்டு வாக்கிங் போக முடியல அப்படின்னாலும் எனக்கு வந்து டைம் கிடைக்கிறப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வருவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.